மாலை மண் வாசனை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அரைச்சு விட்ட சாம்பார் தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சு விட மாட்டோம், ஆனா இதுக்கு இந்த சாம்பாருக்கு நம்ம தேங்காய் அரைச்சு விட போறோம். அப்புறம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த சாம்பார் பண்றதுக்கு 2 கப் பாயில் பண்ண துவரம் பருப்பு எடுத்துக்கணும். 2 கப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 150 கிராம் பருப்பு வரும். அதை நல்லா குக்கர்ல பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா சாம்பாருக்கு நம்ம இன்னைக்கு வெங்காயமும் கீரையும் தான் வச்சு சாம்பார் பண்ண போறோம். அதுக்கு 50 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வகையான கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரையோ, நான் இன்னைக்கு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பொன்னாங்கண்ணி கீரை தான் நான் இன்னைக்கு சாம்பாருக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கீரை எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வகை கீரை, நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். அடுத்ததா அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு புளி, கொஞ்சம் காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு காயப்பொடி வேணும். இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு பாத்திரலாம், தேங்காய் வந்து பாதி தேங்காயை விட கொஞ்சம் குறைவான அளவு எடுத்திருக்கேன். 150 கிராம் பருப்புக்கு பாதி தேங்காயை விட கம்மியா தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலை பருப்பு எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏத்தால நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒன்னா மிக்சில அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா கடாயில கொஞ்சம் நெய் விட்டு அதுல வெந்தயம் கடுகு தாளிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை காஞ்ச வத்தல் போட்டுக்கோங்க, காயப்பொடி எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ அடுத்ததா வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சிருந்தோம், சின்ன வெங்காயம், அதையும் போட்டு வதக்கிடலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் கீரை கட் பண்ணியிருந்ததை எடுத்து போட்டு வதக்கிடலாம். இப்போ இதுல கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொதிக்க வைக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். அதாவது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இதிலே நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். இப்போ இந்த கரைசல் வந்து நல்லா கொதிச்சதும் நம்ம மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, தேங்காய், கடலைப்பருப்பு, வத்தல், மல்லிப்பொடி எல்லாம் அரைச்சு எடுத்து வச்சிருந்தோம், அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதும் நம்ம பருப்பு 2 கப் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நீங்க புளி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிச்சதும் நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நமக்கு சுவையான அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.